எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியான நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கோம். அதோட நமது இன்னொரு யூடியூப் சேனலான தமிழ் அண்ட் கேரியர் யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸாக ப்ராஜெக்ட் நேமு, ஸோ அதுக்கடுத்தாக வயது, ப்ராஜெக்ட் டியூரேஷனு, குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, போஸ்ட் நேமு, சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபோர் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் அசோசியேட் 7 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000 வந்து தராங்க. நேம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிபிஎம்இ ப்ராஜெக்ட்ஸ். வயது பார்த்தீங்கன்னா 35. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் சோசியல் சயின்சஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 25 முதல் 35. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் இன் எனி சோசியல் சயின்சஸ் வந்து முடித்திருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 முதல் 5 வருடத்திற்குள் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த ப்ராஜெக்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டியின் சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது அதர் சோசியல் சயின்சஸ் சப்ஜெக்டும் வந்து முடித்திருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. ப்ராஜெக்ட் டியூரேஷன் 8 மாதங்கள். குவாலிஃபிகேஷன் பிஜியின் சோசியல் சயின்சஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த ப்ராஜெக்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ என்னென்ன ஒர்க்குன்றது கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்குங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். இதர கூடுதல் விவரங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அல்லது எம்ஃபில்ல எக்கனாமிக்ஸ் அல்லது எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன ஒர்க்குன்றது டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 முதல் 40. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் சோசியல் சயின்சஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சோசியல் சயின்சஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடித்திருந்தால் 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும், அல்லது பிஜி முடித்திருந்தால் 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக இதர கூடுதல் விவரங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 22,000 வந்து தராங்க. சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் வைஸாக ஏஜ், ப்ராஜெக்ட் டியூரேஷனு, குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒன்றரை பார்ப்போம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 35, ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி சோசியல் சயின்சஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30, ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ இன் சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அல்லது அதர் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து முடித்திருக்கா வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35, ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி இன் சோசியல் சயின்சஸ் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி எம்ஏல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் பி, ஒரு வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 வந்து தராங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 40, ப்ராஜெக்ட் டியூரேஷன் 18 மாதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் சோசியல் சயின்சஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஓரல் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கூடுதல் விவரங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/10/2019. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிறேங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.